ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டார்ச்சர் 5.1 ஹோம் தேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி 5.1 நான் ஆல்ரெடி நிறைய மாடல் போட்டிருக்கேன், அதில் இது ஒரு மாடல். நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், என்னோடய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா மாடல் வெரைட்டி வரும், மாற்றி மாற்றி வரும். ஸ்பீக்கரோட மாடலும் வரும், சப்போட மாடல் டிஸ்பிளேவும் மாடல் மாறும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டார்ச்செட்டு சப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், லாஸ்ட்டில் சொல்கிறேன். 5.1 மல்டிமீடியா ஸ்பீக்கர் அப்படின்னு தான் போட்டுக்கோம். 5.1 மல்டிமீடியா ஸ்பீக்கர் சிஸ்டம் மாடல் வந்து இந்த போட்டிருக்காங்க, TT05 139 எஃப்எம் யூஎஸ்பி. ஆல்ரெடி ஆக்ஸு எல்லாமே கொடுத்துக்கலாம். இதுதான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கரு கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு ஸ்பீக்கரு, இதே மாதிரி ஸ்பீக்கர் ஒரு ஸ்பீக்கரில் 5 ஸ்பீக்கரு கொடுத்துருப்பாங்க. 5 ஸ்பீக்கரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பக்காவான குவாலிட்டி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான ஒரு வாய்ஸு, இதுதான் ஃபுல்லாக வியூவு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ வந்து நான் காட்டியிருக்கேன் இப்போது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு அந்த ப்ளூடூத் ஆப்ஷனை அந்தோட டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, கேமரா கிளாரிட்டியில் கொஞ்சம் கம்மியாக தெரியுது, ஆனால் நைட் டைத்தில் தான் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். ஆல்ரெடி நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இண்டிகேட் லைட் எரியும் பார்த்திங்கன்னா, டிஸ்பிளே பக்கத்தில் எரியும், டிஸ்பிளே வந்து மேலே இருக்குது, நான் பக்கத்தில் போய் காட்டுறேன், டிஸ்பிளே இருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ பார்த்திங்கனாலே ரெட் வரும், இப்போ பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ டிஸ்பிளே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரோட குவாலிட்டி, பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கரில் மாட்டுற மாதிரி ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்டும் பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாகவே இருக்குது. அடுத்து வந்திங்கன்னா இது ரெண்டாவது ஸ்பீக்கரு, எல்லாத்தையும் நம்ம காட்டிடணும், ஏன்னா உங்களுக்கு எல்லா ஸ்பீக்கரும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுனால நம்ம எல்லா ஸ்பீக்கரையும் காட்டிடுவோம். ஆனால் மாடல் எல்லாமே ஒரே ஸ்பீக்கர் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் வயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க, பட் நீங்கள் இருந்தாலும் லென்த் பண்ணனாலும் கட் பண்ணி கூட உங்களுக்கு ஆப்ஷன் கட் பண்ண கூட தேவை கிடையாது. இப்போ ஆல்ரெடி நிறையா சிஸ்டம் வந்துச்சு, பின்னு டு பின்னு சேஞ்ச் பண்ணி அப்படியே மாற்றிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆக்ஸு, இதில் வந்து ஹோல் வந்து கீழே போட்டிருக்காங்க, சப்போட ஹோலு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க, ட்ரிபிள் சில்வேஸோட ட்ரிபிள் கொடுத்துருக்காங்க, சப்போடதுக்கு தனியான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் ஆப்ஷனுக்கு உள்ள ஸ்டிக்கரை அதில் ஒட்டியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சப்பு, பார்த்தீங்கனாலே தெரியும் சப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சுனா நார்மல், அதாவது பார்த்திங்கன்னா 8 inch தான் எல்லாத்துக்கும் வரும், ஒரு சில ஹோம் தேட்டருக்கு ரொம்ப பெரிய ஹோம் தேட்டருக்கு தான் 8 inch வரும், இதில் ஆரஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. பட்டு நான் கேட்டு பார்த்தால ரொம்ப ஒரு கிளியரன்ஸான வாய்ஸு, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம பின்னு பூரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிடி கொடுக்கணாலும் கொடுத்துக்கலாம், டிவிடி பிளேயரு, அந்த வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு கன்ஃபார்மாக கனெக்ட் பண்ணிக்கலாம், டிவிக்கு தனி லைனு, கீழே வந்து நம்ம ஸ்பீக்கர் லைனு. டார்ச்செட் 5.1 மல்டிமீடியா ஸ்பீக்கர் சிஸ்டம் பின்னாடி எல்லாமே எழுதியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கை வைக்கிறது பூரா அவங்கள ஃபுல்லோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, பியாண்ட் சோனிக் டிவி கொடுத்துருக்காங்க, வார்னிங் ஒரு ஸ்டிக்கரு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு பேக்கில் கொடுத்துருக்காங்க, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன் ஆஃபு, தனி கண்ட்ரோலு. என்றைக்குமே மெயினாக போடும்போது சுவிட்சு போட்டாக்கில் நீங்கள் ப்ளக்கு பின்ன மாட்டாதீங்க போர்டில், இங்கே ஆன் ஆஃப் சுவிட்சு இருக்குது, நீங்கள் எல்லாம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்சு பேக்கில் ஆன் பண்ணுங்கள், அதான் சேஃப்டி. அடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் பாய் வாட்ச் பண்ணுறதுக்கு. ஓகே பாய்.